ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு டிப் சமையல். நிறைய பேரோட கவலை வறுமையிலேருந்து வெளியிலே வர முடியல அப்படிங்கிறது தான். அப்படியே பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் அனாவசியமாக செலவாகுது அப்படிங்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. வாசு டிப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வறுமை எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம்னு. அந்த கல்லுப்பை நம்ம வெள்ளிக்கிழமையில் வாங்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் வாங்கினா நல்லது? வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமையிலையும் ஒரு மணி நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் வாங்கும்போது வீட்டில் செல்வ வளம் கூடும். நமக்கு கல்லுப்பு வாங்கினதோட முழுமையான பலன் கிடைக்கணும்னா கல்லுப்பை வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்கணும். சுக்கரனோட அம்சம் மகாலட்சுமி. நவகிரகத்தில் சுக்கரன் தான் வசதி வாய்ப்பு செல்வ செழிப்புக்கெல்லாம் உரிய கடவுள். வளர்பிறையில் வர்ற வெள்ளிக்கிழமை, அதே போல் வளர்பிறையில் வர்ற செவ்வாய்க்கிழமை கல்லுப்பு வாங்கலாம். ரெண்டுமே சுக்கரஹோரையில் வாங்கணும். நிறைய பேருக்கு சுக்கரஹோரை டைம் எப்போங்கிறது தெரிய மாட்டேங்குது. கேலண்டரில் பின்னாடி இருக்கும், ஒரு சில கேலண்டரில் இருக்கும் சுக்கரஹோரைன்னு போட்டிருக்கோம், அந்த நேரத்தை பார்த்துக்கங்க. அப்படி தெரியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் 6-7, அதே போல் மத்தியானம் 1-2, இரவு 8-9, இந்த 3 மணி நேரமும் சுக்கரஹோரை தான் வெள்ளிக்கிழமையில். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் காலையில் 8-9 சுக்கரஹோரை, அதுவும் ரொம்ப விசேஷமான டைம். இப்பெல்லாம் கல்லுப்பு சின்ன பேக்கெட்டில் கூட கிடைக்கிது. சுக்கரஹோரையில் பொதுவாக நல்ல காரியம் எல்லாமே செய்வாங்க. இப்படி நம்ம சுக்கரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கல்லுப்பு வாங்கும்போது முதல் நாளே உப்பு ஜாடியை க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த உடனே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே கல்லுப்பை உப்பு ஜாடி நிறைய கொட்டி வச்சிடணும். எப்பவுமே உப்பு கீழே சிந்திடக்கூடாது. உப்பு நமக்கு நிறைய பரிகாரத்துக்கு யூஸ் ஆகும். சுற்றி போடும்போது கல்லுப்பை வச்சு நம்ம சுற்றி போடுவோம். அதே போல் குளிக்கிற தண்ணியில் 1-2 ஸ்பூன் கல்லுப்பு 1 பக்கெட் தண்ணியில் போட்டு குளித்தோம்னா 21 நாள் கண்டினியூஸாக குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க தோஷமெல்லாம் விலகிடும். வீட்டில் அதுபோல் 4 மூலையிலையுமே ஒரு கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பை போட்டு வச்சோம்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே இழுத்துடும். இது மாதிரி கல்லுப்பு நமக்கு நிறைய பரிகாரத்துக்கு யூஸ் ஆகும். வளர்பிறையில் வர்ற வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் சுக்கரஹோரையில் நம்ம கல்லுப்பு வாங்கும்போது குடும்பம் மேலே மேலே நல்ல வளர்ச்சி அடையும், செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி கடாட்சம் முழுமையாக கிடைக்கணும்னா நீங்களும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த 1 மணி நேரத்தை தவற விடாமல் உப்பு வாங்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாசு டிப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.